அவுதுபில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் வல்லுமாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை தொங்குகின்றேன். சலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய உத்தம குடும்பத்தார்கள், சகாபா குடும்பக்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்று உண்டான. தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாணவர் அமைப்பான முஸ்லீம் மாணவர் பேரவையின் சார்பில், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய மத சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும், இந்திய நாட்டையே பாதுகாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு இங்கே நடைபெறக்கூடிய இந்த உரிமை முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லீம் மாணவர் பேரவையினுடைய மாநில தலைவர் அருமை தம்பி பழையர்காடு அன்சாரி அவர்களே, கண்டன உரை சிறப்புரை ஆற்றியிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மகளிர் அணியின் தேசிய தலைவியும் பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரி ஃபாத்திமா முசாஃபர் அவர்களே, மாநில செயலாளர்கள் காயல் மஹபூப், மில்லத் இஸ்மாயில், துணை செயலாளர்கள் இப்ராஹிம் மக்கி, ஆப்பனூர் ஜஃபருல்லா, ஜமால் முகமது இப்ராஹிம், முஸ்லீம் மாணவர் பேரவையினுடைய தேசிய பொதுச் செயலாளர் முகமது அர்சத், அதேபோன்று இந்த சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர்கள் கபுதி சம்சுதீன், குலாம் யூசுப், குலாம் முகமது, பூவை முஸ்தபா, அதேபோன்று மகளிர் அணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஐஷா, இளைஞர் அணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்சாரி மதார், மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாநில துணைச் செயலாளர் வந்தவாசி அப்துல் காதர், அவர் வந்தவாசின்னு நினச்சிக்கிட்டு இங்கே விட்டுறோம், அவர் இருக்கிறதெல்லாம் சென்னையில், அதே போன்று பல்வேறு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் ஒரு குறுகிய கால ஏற்பாட்டிலே பலரும் ஆர்வப்பிற்கோடு வந்திருக்கின்றார்கள். நேற்று தான் அறிவிக்கப்பட்டது, இருந்தாலும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதே போன்று ஐடி விங்கினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் தம்பி கோம்பை நிஜாமுத்தீன், அவுதா காதர், அதே போன்று இனாயத்துல்லா சரீவன பலரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். குறிப்பாகவே கர்நாடக நீதிமன்றத்திலே வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பை, அதனுடைய தவறான அணுகுமுறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் பல்வேறு நிலைகளிலே இது போன்ற விளக்க கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை முஸ்லீம் லீக்கின் சார்பாக கேரளாவிலே நடைபெற்றது, அதே போன்று தமிழ்நாட்டிலும் பல்வேறு பகுதிகளிலே ஜும்மா தொழுகைக்கு பிறகு நடத்தப்படுகின்றது. எனக்கு முன்பு பேசிய சகோதரி ஃபாத்திமா முசாஃபர் அவர்கள் சொன்னது போல, சட்ட ரீதியாக முஸ்லீம் லீக்கின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் புதுடெல்லியிலே நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் நமக்கு சட்ட ஆலோசனை வழங்கக்கூடியவர்களும் அங்கே பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு கூட நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஹாரிஸ் பீரான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நிறைவாக அவர்கள் இங்கே வருகை தந்து வேறொரு வேலையாக வந்தார். அவர் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி என்று சொன்ன பிறகு நானும் வருகின்றேன் என்று சொல்லி இன்னும் சில மணித்துடிகளிலே அவரும் இங்கே வர இருக்கின்றார். ஹாரிஸ் பீரான் அவர்கள் சட்ட நுணுக்கங்களை தெரிந்தவர். அவருடைய தந்தையார் அவர்கள் கேரள அரசாங்கத்தினுடைய அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவர். முஸ்லீம் லீக்கினுடைய அனைத்து சட்ட ஆலோசனைகளையும் அவரிடமிருந்து பெற்றுதான் நாம் அந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவரும் வந்து நமக்கு எல்லாம் விளக்கங்களை சொல்ல இருக்கின்றார். இங்கே எனக்கு முன்பு பேசியவர்கள் குறிப்பிட்டது போல, இது அடிப்படையான உரிமை. அரசமைப்பு சட்டம் உருவாக்கும் பொழுது என்னென்ன உரிமைகள் இருக்கின்றது என்பதை தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே மதசார்பற்ற தன்மை இந்தியாவிலே பாதுகாக்கப்படுகின்றதா என்பதென்றால் கேள்விதான். அரசு அலுவலகத்துக்கு போகிறோம், அங்கே அவங்க சாமி ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க, நாம் யாரும் பிரச்சனை பண்ணுறது இல்லை. பேருந்தில் பஸ்ஸில் போகிறோம், அங்கே அந்த ஃபோட்டோ இருக்குது, நம்ம பிரச்சனை பண்ணோமா இல்லை? இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத விஷயங்கள். அவங்க வரம்பு மீறி இருந்தாலும், சட்டங்களை பின்பற்றாமல் இருந்தாலும் கூட நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால அதை அவ்வப்போது சுட்டி காட்டுகின்றோமே தவிர அதை நாம் கண்டித்த ஆர்ப்பாட்டங்களோ எதையுமே செய்யவில்லை. ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படியும் வாழ முடியாது. இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்குண்டான சரிய சட்டம் திருக்குறானும் தெளிவான நடைமுறையை சொல்லியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் வாழ முடியுமே தவிர, அந்த உரிமைகளை எல்லாம் இழந்துவிட்டு முஸ்லீம்களாக நாம் எப்படி வாழ்வது?
அதுதான் பிரச்சனை. இந்திய நாட்டிலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை, யாரோ அப்பன் வீட்டு சொத்து இல்லை, இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கும் இந்திய சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? மோடிஜி அவர்கள் சொல்ல முடியுமா? சட்டத்தை இயக்கக்கூடிய நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கும் இந்திய சுதந்திரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? அரசமைப்பு சட்டத்தை இயற்றியவர்களிலே நம்மளுடைய தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள், முஸ்லீம் லீக்குடைய தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள். பல மணி நேரம் பல நாட்களாக ஆராய்ந்து இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கும் பூஞ்சோலை இந்திய திருநாடு என்று சொன்னார். பல வண்ண மலர்கள் என்று சொன்னால் பல மதங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், 5000க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இந்தியாவில் இருக்கின்றது. ஆர்டாலஜிக்கல் டிபார்ட்மெண்டால என்ன சொல்லியிருக்காங்க, 5000க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கின்றது இந்தியாவிலே. இதுதான் இந்தியாவினுடைய சிறப்பு என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இதை எல்லாத்தையும் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு ஆட்சியாளர்கள். இத்தனை சட்டங்களை நீங்க கொண்டு வந்தீங்களே, என்னங்க செய்தீங்க? சொன்னாங்க அடிக்கடுக்கா சொன்னாங்களா இல்லையா, 370 ஆரம்பிச்சு மாட்டுக்கறி தடை பிரச்சனை, கருவாப்சி, முத்தலாக் தடை சட்டம், இதெல்லாம் பண்ணி என்னத்தை சாதிச்சீங்க நீங்க? முஸ்லீம்களை நீங்களா அப்புறப்படுத்த முடியுமா? இந்த நாட்டிலிருந்து முஸ்லீம் ஒருவரை கூட நீங்க விட்டு கொடுக்க முடியாது. இந்த நாட்டுக்குரியவர்கள் நாம், நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடியவர்கள் நாம், அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் நாம், இந்திய நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம். அவர்களை மாற காட்டி கொடுத்தவர்கள் அல்ல, பிரிட்டிஷாரிடத்திலே காட்டி கொடுத்தவர்கள் அல்ல, கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்கு பிரிட்டிஷாருக்கு எழுதி கொடுத்தவர்களும் அல்ல. அவர்கள் இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொன்னால் பலகீனம் அவர்களிடத்தில் இருக்கின்றது. நம்ம எப்போ நம்மளை எப்பவுமே பதட்டமாக வைக்க வேண்டும். பதட்டமாக வைக்கிறேன் நல்லது தானே, உங்களுக்கு நாங்கள் பயப்படவில்லை, இறைவனுக்கு பயப்படுகின்றோம். முஸ்லீம்களை பதட்டமாக வைக்க வைக்க இஸ்லாமியர்களாக பல பேர் ஆகி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் யாரையும் ஆக்கலை. சமீப காலத்தில் கூட நம்மகிட்ட லிஸ்ட் இருக்குது, யார் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் வந்து இஸ்லாத்தை பற்றி அதிகமாக சொல்லும் பொழுது நடுநிலையார்கள் இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செய்கின்றார்கள். என்னதான் இஸ்லாத்தில் இருக்குப்பா, குரானில் என்னதான் இருக்குது? இன்னைக்கு கூட ஒரு பையன், ஒரு டாக்டரேட் படித்தவங்களை பற்றி இன்னைக்கு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க, நேற்று முந்தானத்தம். அதில் ஆய்வு பண்ணி இஸ்லாம் வந்துக்கிட்டு மற்ற காஃபிர்கள் ஹிந்துக்களை கொல்ல வேண்டும் என்று திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கின்றது, கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னது அந்த அம்மா ஆய்வு பண்ணி பண்ணி ஹிந்து மதத்தை பற்றி அதை பற்றி ஒன்றுமே சொல்லப்படலையே, யாரையுமே கொல்லப்படுறேன்னா சொல்லப்படலையே திருக்குறானில். ஏன் பொய்ல பொய் பிரச்சாரம் சொல்கிறீங்க? பொய் பிரச்சாரம் செய்வதற்குரிய காரணம் பலகீனம் அங்கே இருக்கின்றது. ஆட்சியாளர்களா இருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் முழு காவி உடையில் இருக்கிறாரு, நாம என்ன சொல்றோம்? எம்பி எம்எல்ஏக்களுக்கு மதம் இல்லதானே சார், அவளுக்கு மதம் இருக்கின்றது. சட்டமன்ற பாராளுமன்ற மாமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு அவர்களுக்கு மதம் கிடையாது. பாத்திமா முசஃபருக்கு மதம் இருக்கின்றது இஸ்லாமிய, நான் அபுபக்கருக்கு இருக்கின்றது. மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எல்லோருக்கும் பொதுவானராக இருக்க வேண்டும். இந்த ஹிஜாப் அணிகிறதுனால அவளுக்கு என்ன பிரச்சனை? யாருக்காக இடையூறா இருக்கிறார்கள்? எவ்வளவு ஒழுக்கமான ஆடை மாணவிகள் இன்னைக்கு அரைகுற ஆடையோட போவதனால எவ்வளவு பேர் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள்? சிந்திக்க வேண்டுமா இல்லையா? நிர்வாண சாமியார்கள் போகின்றார்கள், அதான் அவருடைய மத விஷயம், நாம தலையிடல. நம்ம கண்ணியமாகத்தான் இருக்க முடியும், ஒழுக்கமாகத்தான் இருக்க முடியும், கள்ள தொடர்புகளோடு வாழ முடியாது. இஸ்லாத்திலே பலதரப்பட்ட மனம் இருக்கின்றது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான முறையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்ணியமாக தான் வாழ முடியும், கள்ள தொடர்போடு வாழ முடியாது என்பதை இஸ்லாமிய சரிய சட்டம் சொல்லியிருக்கின்றது. எனவே நாம் இதை கண்டிக்கின்றோம், அடையாளத்திற்கு கண்டிக்கின்றோம். சட்ட ரீதியாக எப்படி நாம் இதை முறியடிக்க முடியுமோ அந்த முறியடிக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் திறமையும் இந்திய முஸ்லீம்களுக்கு இருக்கின்றது, இந்தியனுடைய முஸ்லீம்களுக்கு இருக்கின்றது. 75 வருஷத்தில் என்னென்ன சட்டங்களை கொண்டு வந்தீங்க, என்ன செய்ய முடிஞ்சது உங்களால? இதையெல்லாம் நாம் சொல்வதற்கு ஒரு விளக்கம், சகோதர சமுதாயத்தவர்களுக்கு ஹிஜாபை பற்றி சொல்லக்கூடிய அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் கரடாக நன்றி சொல்லணும். இவ்வளவு பேர் கண்ணியமா இருந்து பேசுறமா இல்லையா, ஹிஜாபை பத்தி விளக்கம் சொல்றமா இல்லையா? எதையும் அவர்கள் செய்ய முடியாது. தோண்டி தோண்டி பாக்குறாங்க என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வரலாண்டு. எத்தனை பிரச்சனைகள் கொண்டு வந்தாலும் இந்தியா இந்தியாதான், இந்திய திருநாடு என்பது பன்முகத்தன்மை கொண்ட நாடுதான், எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது, அதற்கு சிந்தித்தும் குறையாத உரிமை இந்திய முஸ்லீம்களுக்கு இருக்கின்றது.
அதை நிலைநிறுத்தக்கூடிய போராட்டம் தான் இந்த உரிமை போராட்டம். கர்நாடகாவில் அங்கே ஹிஜாபு பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே ஹிஜாபோட முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளர்லாம் ஏறிட்டாங்க பிரச்சாரத்தில், எல்லா பிரச்சாரத்தில் ஏறிட்டாங்க ஹிஜாபுடையோட. இன்னைக்கு 98 பேர்ல 60 பேருக்கு மேல ஹிஜாபுடையோட வந்தவங்களை திண்டுக்கல்ல பார்த்தோம். ஏன்னா தமிழாகவும் ஹிஜாபை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஏதான் இவங்க போய் என்னென்ன சாதிக்க போறாங்கன்னு பார்க்க தர போறோம். எனவே நாம் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய உரிமைகளை மீட்பதற்கு, இந்திய நாட்டினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு மாபெரும் தலைவர்கள் எதை வழிகாட்டியிருக்கின்றார்களோ அந்த வழியிலே நாம் செல்வோம், துணிந்து செல்வோம், சட்ட ரீதியாக போராடுவோம். யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. எனவே இந்த அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பயணிப்போம், கண்ணியமான முறையிலே நம்மளுடைய பயணங்களை எடுத்துச் செல்வோம். எல்லா நிலைகளிலும் இதுவரை எந்த நிலையிலே சமுதாயத்தினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் காட்டிருக்கக்கூடிய அந்த பாதையிலே செல்வோம், வெல்வோம். எல்லா நிலைகளிலும் இந்திய முஸ்லீம்கள் நம்மளுடைய கலாச்சார தனித்தன்மையோடு மார்க்க அடையாளங்களோடு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை நிற்பானாக என்ற வேண்டுகோளோடு முழக்கத்தோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். எம்எஸ்எஃப் இருந்து உருவாக்கப்பட்டவங்க தான் தலைவர் சிராஜுல் மில்லத்தவர்களால் தான், நானாக இருக்கட்டும், ஏஹெச் இஸ்மாயிலும் மில்லத் இஸ்மாயில் எல்லோருமே எம்எஸ்என்னாக இருக்கிறார், ஆளுதுறை இப்ராஹிம் எல்லாம் நாங்களெல்லாம் அந்த காலத்தில் தலைவர் அவர்களாக 91 இன்னைக்கு வருஷம் எத்தனை 31 வருஷங்கள் அதில் உருவாக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் எல்லாம் இன்று சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களுக்காக என்னுடைய தலைமை நிலையத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.